நாம சில நேரத்துல ஒரு பெரிய படைய வச்சிட்டு இந்த காரியத்தை செய்து முடிக்கலாம் என்று சொல்லி புறப்பட்டு வருவோம். பட் காட்ஸ் வேஸ் ஆர் ஃபினாமினல். முதலாவது இன்று காலையிலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்ய போகிறீங்க. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை மீதியான கையில் இருந்து விடுதலை செய்வதற்காக தெரிந்து கொண்ட ஒரு தலைவர் கிதியோன். நியாயாதிபதிகள் 7:7 பார்க்கும் பொழுது, நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். கிதியோனிடத்திலே இந்த சொல் வருவதற்கு முன்பதாக கிதியோன் ஒரு பெரிய படையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறார். நியாயாதிபதிகள் 7:1 பார்க்கும் பொழுது பெரிய படையோடு வருகின்றார். அந்த படையோடு வரும்பொழுது கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், என் பலன் இந்த வெற்றியை தரும் என்கின்ற நம்பிக்கையை காட்டிலும் தங்களுடைய சுயபலத்தினாலே அவர்கள் வெற்றி சிறப்பார்கள் என்று சொல்லி ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கிதியோன் சொல்லை கேட்டு 22,000 பேர் திரும்பி போயிடுறாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வருது. அந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூல தண்ணீர் குடிக்கிறதை பார்த்து நாய் போல நக்கி குடிக்கிற ஒரு கூட்டம், இரண்டாவது கூட்டம் அள்ளி பருகி நக்கி குடிக்கிற கூட்டம், ஒரு 300 பேர். அப்போ அந்த அள்ளி பருகி கவனமாய் சுற்றி பார்த்து குடித்த அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக்கொள்ள ஆண்டவர் அங்கே அவருக்கு அறிவுறுத்துகின்றதை பார்க்கின்றோம். மீதி 9,700 பீப்புள் ஆர் கோயிங் பேக் அகேன், திரும்பி போகட்டும். நாம சில நேரத்துல ஒரு பெரிய படைய வச்சிட்டு இந்த காரியத்தை செய்து முடிக்கலாம் என்று சொல்லி புறப்பட்டு வருவோம். பட் காட்ஸ் வேஸ் ஆர் ஃபினாமினல். நாம புரிந்து கொள்ள முடியாத வழிகளாக இருக்கும். முதலாவது இன்று காலையிலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்ய போகவில்லை. அவர் ஆனா சொல்லிட்டார், அவர் செய்ய இருக்கின்றார். அவர் செய்கின்ற முறையும் அவர் தேர்வு செய்கின்ற முறையும் வேறு விதமாக இருக்கின்றது. அள்ளி பருகி கவனமாய் குடித்தவர்களை மாத்திரம் அங்கே கொண்டு செல்ல ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகின்றதை பார்க்கின்றோம், அட்வைஸ் செய்கின்றதை பார்க்கின்றோம். அப்படி செல்லும் பொழுது ஹிஸ் செலெக்ஷன் ப்ராசஸ், சப்மிட் டு ஹிஸ் வேஸ், சப்மிட் டு ஹிஸ் செலெக்ஷன் ப்ராசஸ். நம்ம நினைக்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம், ஆனால் ஆண்டவர் சிலரை நமக்காக வைத்திருக்கின்றார். மூன்றாவது, கிதியோன் தன்னுடைய இயலாமையை சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆண்டவரே என்னால் முடியாது, ஆண்டவரே பயப்படுறேன், பட் காட் கைட்ஸ், ஆண்டவர் அவருக்கு துணையாக இருந்து நீ அங்கே போ. இதுக்கு அடுத்த வசனத்தில் நீ அங்கே போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுப்பார், அப்போ உனக்கு தைரியம் வரும் அப்படின்னு. நாம் சில நேரங்களில் பயப்படுவோம், இந்த காரியம் எப்படி ஆண்டவரே நடக்கும் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, மை வேஸ் ஆர் இன்க்ரெடிபிள், சப்மிட் டு மை வேஸ், என் வழிகளுக்கு உன்னை ஒப்புக்கொடு, என்னுடைய செலெக்ஷன் ப்ராசஸுக்கு உன்னை ஒப்புக்கொடு, உன்னுடைய வீக்னஸ்ஸை என்னிடத்துல ஒப்புக்கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் விடுதலை செய்கின்ற மக்களை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த விடுதலை நிச்சயம் என்கின்ற உணர்வோடு ஆண்டவருடைய வழிக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.